நம்ம பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு அன்பாக்சிங் பண்ணி, கடைசியாக அந்த ஆக்சன் கேமரா அன்பாக்சிங் பண்ணது, அதோட வேறு எந்த அன்பாக்சிங் பண்ணல. ஸோ இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் தான் அன்பாக்சிங் பண்ண பார்க்குறோம். நைட்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து தெரியுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஃபோட்டோஸ் தான். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு பைக் 2014, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அன்பாக்சிங். நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். அமேசான் இதை தான் அன்பாக்ஸ் பண்ணி இது என்னத்துக்கு யூஸ் ஆக போகுது அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் தமிழில் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இது எப்படி யூஸ் பண்ணுறது, இல்லை என்னென்ன யூஸ்லாம் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்கள் உடனே வரும். இன்றைக்கி வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து அமேசான்லேருந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். சைடில் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பனில் பண்ணுறதுனால அப்படி இருக்குது. அன்பாக்சிங் அன்பாக்சிங் ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன், ஏண்டான்னு கேட்காதீங்க. நான் வந்து இந்த ப்ராடக்ட் வரும்போது கொஞ்சம் வெளில இருந்தேன், வீட்டில் இருக்க வாண்டுங்க என்னடா வந்திருக்குன்னு பிரித்து ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ காட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா காற்று கொஞ்சம் ஓவராக இருக்குது, ஸோ தப்பான வச்சுக்கா சவுண்டு லைட்டாக வரும். ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணிருச்சுங்க, வீட்டில் இருக்க வாண்டுங்க. ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த பேக்கிங்கோடு வச்சுருக்கேன். பேக்கிங்லேருந்து எடுத்தோன்னா இது மாதிரி ஒரு சின்ன பாட்டில் வரும். என்னடா இது தைலம் பாட்டிலான்னு நினச்சிடாதீங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த இதை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வேறு கவரில் என்ன இருக்குது பார்த்தோன்னா, கவரில் நம்மளுக்கு பார்த்தோன்னா வேறு எதுவும் பெருசாக இல்லை, ஒரே ஒரு பில்லு மட்டும் இருக்குது. அதுவும் கசைக்கு புளிஞ்சு வச்சுருக்காங்க அந்த பில்லு. இது பில் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200, பட் நம்மளுக்கு இது ஆஃபர் எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 190 ரூபா சம்திங் என்னவோ இது வந்து வாங்கணும். இதோட ஒரிஜினல் ரேட் பார்த்திங்கன்னா 300 ரூபா, பட் இப்போ வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு, 200 ரூபாய்க்கு வந்து தராங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கார்டில் எதுலேயே வாங்கணும், அப்போ வந்து 190 ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஆஃபரில். ஓகே, இந்த பில்லை வந்து அது ஓவர் அடி போட்டலாம். இதுதான் அந்த வந்து ப்ராடக்ட், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த ரேடியம் பெயிண்ட் தான் இது. உங்களுக்கு வந்து இப்போயே அது பார்த்திங்கன்னா அந்த ரேடியம் கலர் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த பெயிண்ட்டு. இது பார்த்திங்கன்னா 50 ml தான். இதில் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 432 ரூபா போட்டிருக்கேன், பட் இதோட அமேசான் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 300 ரூபா. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு என்னடா பண்ணலாம், இதே ஏன்டா காமிச்சிட்ருக்கேன், நீ வந்து பைக்கில் தானே ரிவ்யூ பண்ணுற, இதே ஏன் போய் காமிச்சிட்ருக்கேன்னா, இதை வச்சு நம்ம வந்து நிறைய பிளான் வந்து போட்டிருக்கோம், ஐடியா வந்து நிறைய போட்டிருக்கோம். வீடியோவில் வந்து பாருங்கள். இன்றைக்கி இவரை தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். நம்ம ஹெல்மெட் வந்து பக்கத்தில் வந்து வச்சுருக்கோம். ஏன் இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா நைட் ரிஃப்ளெக்டர் எதுவுமே இருக்காது. இந்த ஹெல்மெட்லேயே பாருங்கள், எதுவுமே இருக்காது, ப்ளைனாக ஒரு மேட் ஃபினிஷ் தான் இருக்கும். பட்டுக்கு நீங்கள் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமானீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்டர்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க, பட் இதுமாதிரி ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிஃப்ளெக்டருமே இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த ப்ராடக்டை வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது யூஸ் பண்ணி இல்லை வந்து சில பல வேலைகள் பண்ணலாம். பண்ணிவிட்டு அது வந்து எப்படி இருக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து நைட்டில் வந்து காட்டுறேன், இது எந்த அளவுக்கு இருக்குது, இது வந்து ஒர்த்தா ஒர்த் இல்லையா எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் இது ஃபுல்லாக அந்த மேட் ஃபினிஷ் கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் லைன் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. இந்த லைன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வச்சு கோட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஆர்டிஆர் எழுதலாமா இல்லை பைக் 2014 எழுதலாமான்னு ஐடியா பண்ணிட்டுருக்கேன். பட் ஃபஸ்ட்டு இது பண்ணி பார்ப்போம். இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுனா கண்டிப்பாக அதை பண்ணி போட்டுடலாம். அதுக்கப்புறம் பைக்கில் வந்து சில இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கலான்ற ஐடியா வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலையான்னு இந்த ஹெல்மெட்டை வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து இந்த வீடியோவில் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக்கில் வந்து இதை யூஸ் பண்ணி செம்மையாக பண்ண போகிறோம். ஏகப்பட்ட ஐடியா வந்து வச்சுருக்கோம், இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாமான்ட்டு பார்ப்போம். இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா ஆகாதான்னு நம்மளுக்கு வந்து தெரில. நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த அளவு இருக்குது எப்படி இருக்குன்னு தெரியும். எனக்கு வந்து இந்த ஹெல்மெட் வந்து ரொம்ப பிடிக்கும், பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் எதுவுமே உள்ளது, அந்தளவுக்கு வந்து ஸ்க்ராட்சாக உள்ளதுன்னு சொல்ல மாட்டேன், பட் எதுவும் உள்ள அந்தளவுக்கு இல்லை, ஏன்னா அந்த மேட் ஃபினிஷ்னால். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதில் தான் வந்து பண்ணி பார்க்க போகிறோம். இதனால் என்னடா யூஸ்ன்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போ வந்து நீங்கள் லாங் ரைடு இது மாதிரி ட்ரிப்பு இல்லை எங்கேயாவது போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க நைட் டைமில், அப்போ வந்து உங்களுக்கு ஒரு வெளிச்சம் இல்லாத இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து ரைடிங் கேர் சிமே போட்டிருந்தால் பரவாயில்ல. அந்த நேரத்தில் வந்து அதில் இருக்க அந்த வெல்க்ரோ சி வெல்க்ரோன்ற பாருங்கள் உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்லாம் வந்து அது வந்து யூஸாக இருக்கும். ஏதோ லைட் ஹீட்டு உங்களுக்கு வந்து பின்னாடி வர பைக்கு இல்லை லாரி இது மாதிரி பட்டதுன்னா அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஓ ஏதோ போகுது பைக்கு இல்லை யாரோ போகிறாங்கன்னு தெரியும். ஸோ நீங்கள் வந்து ரைடிங் கேர்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம வந்து லாங்லாம் போனால். அப்போ வந்து ஹெல்மெட்டில் இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நைட்டில் வந்து லைட் படலைனாலும் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ வந்து ஆள் போகிறது வந்து தெரியும். நீங்கள் வந்து ஆக்சிடென்ட்டை தடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு வழியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கும், இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகே இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குதுன்ட்டு. டைட்டாக தான் இருக்குது. ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஓ மை காட், ஒரு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃபோனு வச்சுருக்கேன். ஸோ இதை ஒன் ஹேண்டில் ரிமூவ் பண்ண முடில, ஜஸ்ட் ஒன் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணியாச்சு, மேலே வந்து சீல் பண்ணிருக்காங்க. இதில் இருக்க கலர் வந்து எனக்கு தெரியுது, கேமரா வந்து எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. ஸோ இங்கே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. நான் வந்து டோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து காமிச்சிடறேன். அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம சில பல வேலைகள் எல்லாம் இதை வச்சு பண்ணி செஞ்சிடலாம். இதை வேறு லெவலில் நீங்கள் செய்யலாம். ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இது எப்படி இருக்குது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், ஓரளவு வந்து இருட்டாக இருக்கும், மேலே இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அது வந்து ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ வந்து அந்த கலர் பார்த்தீங்கன்னால உங்களுக்கு தெரியும். இன்னும் இருட்டாக காட்டலாமா, ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சு காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இது வந்து ஹெல்மெட் உள்ளே இருக்குது, பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பல்ப் வச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அங்கே வெளிச்சம் இருக்குது, அதனால் அதை மறைக்க முடியல நம்மளால் ஜன்னலில். ஸோ அப்போ கூட பாருங்கள் உங்களுக்கு அந்த பல்ப் வச்ச மாதிரி இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? இது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நைட்டில் வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஸோ ஆனால் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வச்சுருக்கோம் அப்படி. ஓகே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரெஷ்ஷு, ஏன்னா மெலிசான ப்ரெஷ் தான் நல்லாயிருக்கும். சரி இது வந்து ஓப்பன் பண்ணலாம். சீலை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ரெடியும் நம்ம வந்து லைட்டாக அப்ளை பண்ணலாம், ஏன்னா ரொம்ப அப்ளை பண்ணால் அசிங்கமாக இருக்கும் நினைக்கிறேன். இது காஞ்சா எப்படி இருக்கும் தெரில. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா இருந்தால் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குன்னு தெரில, அதனால் வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். கரெக்டாக கேமர் வந்து நம்ம ஃபுல்லாக லைட்டாக நாய்ஸ் வரும், அது கண்டுக்காதீங்க. அது காற்று வரனால இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இடம் அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இதுமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே ஒரே நிமிஷம் இருங்க, அதை வந்துடுறேன். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு நிமிஷம் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. இந்த ஸ்கீலை வந்து அப்ளை பண்ணது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிட்டே இருக்குது. உடனே வந்து இது ட்ரை ஆகிடுது, அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எதுவுமே தெரில, பழைய மாதிரி இருக்குது. இப்போ மேலே அப்ளை பண்ணது மட்டும் இன்னும் காயில் கொஞ்சம் காய வேண்டியது இருக்குது. மேலே ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மூணு லைன் போய் போட்டு வச்சுருக்கோம், நல்லா இருந்தால் ஃபுல்லாக அப்ளை பண்ணலான்ட்டு. இவ்வளோ தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்ச நேரம் காயட்டும், காஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி இருக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சரி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக வேறு இதில் ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி இது வந்து காய கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் நம்ம இது வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வெளில வந்து வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இது கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து வெளியில் வந்து வச்சாச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் இங்கே வந்து அப்படியே ட்ரை ஆகட்டும். நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டில் வந்து வச்சாச்சு, அப்படியே வந்து கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். நம்ம அந்த சின்ன ஐடியா இருக்குதுனால அதை வந்து பார்த்துட்டு வந்துடலாம்.
இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ரூமில் வந்து நான் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அந்த ஜன்னல்லேருந்து வர வெளிச்சம் மட்டும் தான் இருக்குது. நைட்டில் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து எதுவுமே தெரியாது நம்மளுக்கு இந்த ரூமில் வந்து. ஸோ நம்ம வந்து இந்த சுவிட்ச் போர்டு வந்து நைட்டில் வந்து நம்ம கொஞ்சம் வெளில போகணும், இல்லை அப்படி எங்கேயா வெளில போகணும் அப்படின்னா, இல்லை காலில் எழுந்திருக்கணும் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் இதை தேடுறதுக்கு வந்து. ஸோ இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம், இதில் வந்து எந்தளவு வந்து ஒர்க் அவுட் ஆகுது அதை பற்றி பார்ப்போம். நம்ம வந்து இங்கே இருக்குது ப்ராடக்ட், இந்த இருட்டில் கூட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியுது. ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட், இதை வந்து எடுத்து இங்கே வச்சுட்டு நம்ம இந்த சுவிட்சில் வந்து இப்போ அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ரப்பரு அப்புறம் கிளாத்து எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் க்ளோவாக வருது. இப்போ வந்து நம்ம ஒரு நிமிஷம் கதவை திறந்துட்டு வந்துடுறேன், கதவு வெளிச்சத்தில் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் இருட்டில் வந்து எப்படி இருக்குது பார்ப்போம். நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, டோர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் கதை வந்து அதுவே க்ளோஸ் ஆகுது, காத்தடிக்கிறதுனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா இதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஒரு ஒரு சுவிட்சிலையும். எல்லா சுவிட்சிலையும் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து இது ஃபேன் சுவிட்சு, சரி இந்த ரெண்டு இதில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், இது வந்து ஃபேனு. ஸோ நைட்டில் ஃபேனுன்னு தெரியறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து எஃப் போடுறேன், இதில் வந்து எஃப் போட்டிருக்கேன் ஃபேன். இது வந்து லைட்டு, ஸோ இதில் வந்து நம்ம வந்து எல்லு போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து லைட்டில் நைட்டில் வந்து தெரியணும் லைட் அப்படின்றது. இது வந்து லைட்டு, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன கோடு மட்டும் வந்து போட்டுக்கிறேன். ஓ மை காட் கரண்ட்டு போயிடுச்சு நினைக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து எதுவுமே தெரில, ஏன்னா அது வந்து கொஞ்சம் காயணும், சம்டைம்ஸ் வந்து தேவைப்படும். அது காஞ்ச அப்புறம் நான் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சில இதில் வந்து இந்த ஃப்ளாஷ் க்ளோ இன் டார்க் இதை வந்து அப்ளை பண்ணி சில ஃபண்ட்ஸ்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லாத்துக்குள்ள ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரில ரிசல்ட் வந்து. ஸோ நான் ஹெல்மெட்டில் வந்து லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா அது அப்புறம் இந்த வெள்ளை கலர் வந்து தெரியாமல் எப்படி சொல்கிறேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஃபெவிகால் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து அப்படியே இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அது வந்து காஞ்சி உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து கம்மியாக தான் அப்ளை பண்ணிருக்கேன். அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அங்கங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே நம்ம போய் இப்போ வந்து பார்க்கலாம், ஏன்னா காஞ்சிருச்சு. இதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருந்த சேரு, உட்கார சேர் கிடைக்கல. ஸோ பக்கத்துக்கிட்ட பையன் சின்ன சேர் ஒர்க் பண்ண சேர் தூக்கி போட்டிருந்தாங்க. ஸோ இதை சார் நம்ம வந்து உட்காந்து இந்த டேபிள் வந்து ரிவ்யூ பண்ணிருந்தோம். சரி இது இருக்கட்டும் ஒரு சைடு, நம்ம அப்படியே போய் அந்த ஹெல்மெட்டை வந்து எடுத்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு, பெருசாக வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்தளவுலாம் எதுவுமே தெரில. நார்மல் ஹெல்மெட்டு அப்படியே தான் இருக்குது. இதில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த இது வந்து லைட்டாக வந்து தெரியுது, இதுலேயும் ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த லைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவு தெரில, பட் இன்னும் கொஞ்சம் காயணும். சரி காஞ்ச வரைக்கும் போதும், இப்போ போய்ட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ரூமில் வந்து, அப்படியே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளிச்சத்தில் பார்க்குறோம், நல்லா காஞ்சிடுச்சு. அப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது லைட் ஆஃப் பண்ணிடலாம். லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தோன்னா செம்ம வேறு லெவலில் வந்து இதோட யூஸ் வந்துருக்குன்னு செம்மையாக தெரிஞ்சு இருட்டில் நம்ம பார்க்கும்போது வந்து விஷுவலாக பார்க்கும்போது வந்து வேறு லெவலில் இருக்குது. பட் என்னால் எந்த அளவுக்கு வந்து இந்த கேமராவில் வந்து உங்களுக்கு அதை காட்ட முடியும்னு தெரில, ஏன்னா நைட்டில் வந்து கேமரா குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறது எப்படி இருக்குதுன்ட்டு. பட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், நேரில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ரியலி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தால் சொல்கிறேன் இந்த ப்ராடக்ட் வந்து. இது ஒரு இது ஒரு சும்மா ஒரு லுக்குக்காக இல்லை, நீங்கள் நைட்டில் ஹைவே இது மேலே போகும்போது லைட் இல்லாத இதில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகி உங்கள் யாரோ போகிறாங்க ஒரு ஆக்சிடென்ட் வந்து தவிர்க்கலாம். நான் சில இமேஜஸ் வந்து போடுறேன் ஆட் பண்ணுறேன், அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும். வீடியோவில் வந்து என்னால் அந்தளவுக்கு வந்து காட்ட முடியல, அந்த லைன்ஸ்லாம் அக்யூரேட்டாக வந்து வீடியோவில் தெரில. பட் விஷுவலாக பார்த்தா செம்மையாகவே இருக்குது. இதோட யூஸ் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. இதை யூஸ் பண்ணி நிறைய இன்னும் ஃபன்னி வீடியோஸ் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். பண்ணி வீடியோஸில் பைக்கில் வந்து இன்னும் சில இடத்துல வந்து அப்ளை பண்ணி அதை பார்க்கலாம் இருக்குது எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு எதாவது ஐடியா தோணுச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதையும் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த
வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.